ஹாய், வெல்கம் பேக் டு ஹர்னி மீடியா. இட்ஸ் மீ தினேஷ். மறுபடியும் ஒரு அருமையான ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய மூவிஸில் வந்து இந்த மாதிரி ஆக்சன் பார்த்துருப்போம். இது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நமக்கு தேவையான வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் அதெல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி டைம்லைனில் போட்டுக்கலாம். டைம்லைனில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்த வீடியோ தான். இது வரைக்கும் போதும். இதுக்கு மேலே தேவையில்லை, கட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக அது வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் வச்சு நம்ம இந்த கார் ஆக்சிடென்ட் வீடியோ பண்ணலாம். பீடிங்கில் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை, அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். வீடியோ ப்ளே பண்ணிடலாம். ஒரு கார் பாஸ் ஆகுது, செகண்ட் ஒரு கார் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதவே. இந்த கார் ஆக்சிடென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அந்த வீடியோ. இந்த கார் பாஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் நமக்கு தேவையில்லை, இது வரைக்கும் வச்சு கட் பண்ணிடலாம். கார் பாஸ் ஆகிற வரைக்கும் எடுத்துட்டு இதையும் இங்கே வரைக்கும் இதோட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மாடல் வந்து அவர் நடந்து வர்ற அங்கே அவரோட போர்ஷன் வந்து அந்த மாடலோட போர்ஷன் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கிறது. இங்கிருந்து எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, அதையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். பையனோட வீடியோவில் நம்மளுக்கு பாதி வரைக்கும் வந்து கரெக்டாக அந்த பெண்டாகிற வரைக்கும் வச்சுட்டு பேலன்ஸை கட் பண்ணி அதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். எஸ், இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸ் மொத்தமாக. ஸோ ஃபஸ்ட்டு கார் பாஸ் ஆகுது, செகண்ட் வந்து ஆக்சிடென்ட்டுக்காக வச்சிருந்த இந்த காரு, தேர்ட் ஒன்று வந்து அந்த பையன் நடந்து வர்றது. இப்போ இந்த கார் ஆக்சிடென்ட் கார் வந்து நம்ம மூணாவதாக வச்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்திக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரெண்டு கார் பாஸ் ஆகுது, பையன் வந்து பெண்ட் ஆகிறான். அங்கே வந்து அந்த பெண்ட் ஆகிறதுக்கு அந்த போர்ஷனை லைட்டாக ஒரு 4-5 ஃப்ரேம் முன்னாடி அதை கட் பண்ணிடலாம். அதை செகண்ட் லேயரில் வச்சுக்கலாம். அந்த சின்ன போர்ஷனில் தான் நம்ம இந்த சீனுக்கு உண்டான மாஸ்கிங் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற அந்த கார் லேயரை வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற லேயரை ஹைட் பண்ணிவிட்டு இது பார்த்தா கார் எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நம்ம மாஸ்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாஸ்கிங் பாயிண்ட் டச் பண்ணி பின் டச் பண்ணிவிட்டு நம்ம மாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாஸ்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேத்தை வந்து நம்ம கீப் ஃப்ரேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தோம். எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணணுமோ கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்கும்.
மாஸ்கிங் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்களா அந்த காரு அந்த லேயர் வந்து ஹைட் ஆகிடுச்சு. மாஸ்க் பண்ண அந்த ஏரியா மட்டும் நமக்கு தெரியும். ரெண்டு ஃப்ரேம் தள்ளி கார் வந்து டச் பண்ணுறோம். அதில் ஒரு ஃப்ரேம் பின்னாடி எடுக்கும்போது அலைன்மெண்ட்டு மாறி இருக்குது. இந்த இடத்துல வரும்போது அலைன்மெண்ட் மாறுது, அலைன் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பண்ணேன்னா நல்லாயிருக்கும். வென் பண்ணுற இடத்துல கரெக்டாக கார் வந்து ரீச் ஆகணும். ஸோ காரோட வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அந்த வீடியோ கட் பண்ணிடலாம். தேவைதான் அது வரைக்கும் அது மாஸ்கிங் தேவையில்லை, கட் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க் பண்ணாத லேயரை கொஞ்சம் இழுத்து அது வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த கேப்பை. இந்த பொசிஷனில் கொஞ்சம் மாஸ்கிங் வந்து அலைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ரீச் ஆகுது, கார் வந்து லேட்டாக தான் அந்த இடத்துல ரீச் ஆகுது. கொஞ்சம் கார் வந்து ஸ்லோவாக வருது. நமக்கு வந்து கொஞ்சம் அந்த காரோட வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணலாம். ஒரு 150 ரேஞ்சில் அதை ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த பெண்டான டைமில் கரெக்ட் கார் அங்கே வந்து ரீச் ஆகணும். கரெக்ட். இப்போ ரெண்டும் இப்போ பொசிஷனில் வந்து நம்ம ஒரு கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த காரோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாஸ்கிங் பண்ணி வச்சுருக்கிற அந்த வீடியோவை பொசிஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். அந்த சைடுக்கு பொசிஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். ஸோ கார் கூட அந்த இடத்துல அது மூவ் ஆகிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். எஸ், இதில் ஆடியோ கூட மிக்ஸ் பண்ணிச்சுன்னா பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். நைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இட்ஸ் மீ ஹரிணி தினேஷ். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.